ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்டர்வியூ டாட். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அப்பாச்சி காஃப்காவோட சீரிஸ் பார்த்துருக்கோம். இந்த பர்டிகுலர் வீடியோவில் ஒரு டெமோ தான் பார்க்க போகிறோம். அப்பாச்சி காஃப்கா ஜாவா ஸ்பிரிங் டெமோ பார்க்க போகிறோம். நிறைய தியரி பார்த்துட்டோம். என்ன பாரு, தியரியே பேசிட்டுருக்கீங்களே, டெமோ காமிக்க மாட்டீங்க அப்படின்ற உங்களோட ஆதங்கம் எனக்கு புரியுது. உங்களோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்டுடுச்சு. அதனால தான் வந்து உங்களுக்கு இந்த டெமோ காமிக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு ப்ராஜெக்டோடைய ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். ஸோ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு சின்ன ஒரு ஜாவா ஸ்பிரிங் அப்ளிகேஷன் எழுதியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடியூசர் எழுதியிருக்கேன். ப்ரொடியூசர் வந்து ஒரு ரெஸ்ட் அப்ளிகேஷன். அதில் வந்து ஒரு ஆர்டர்ஸ்னு ஒரு ஏபிஐ இருக்குது. அந்த ஏபிஐ நம்ம வந்து ஹிட் பண்ணும்போது என்ன ஆகுனா, இந்த ப்ரொடியூசர் வந்து நம்ம கொடுக்குற அந்த போஸ்ட் மெசேஜை வந்து பார்த்தீங்கன்னா, ரெக்வஸ்ட் பாடியில் இருக்க அந்த மெசேஜ் எடுத்து நேராக வந்து காஃப்கா ப்ரோக்கர் அப்படி இல்லைன்னா காஃப்கா சர்வரில் ஒரு டாபிக், ஆர்டர்னு ஒரு டாபிக் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஆர்டர் டாப்பிக்கில் வந்து அவங்க பப்ளிஷ் பண்ணிவிடுவாங்க. இந்த ஆர்டர் டாப்பிக்கில் வந்து பப்ளிஷ் பண்ண பிறகு கன்சியூமர் என்ன பண்ணுவாங்க, இதை போல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ரெண்டுமே, ப்ரொடியூசரும் சரி கன்சியூமரும் சரி, ரெண்டுமே ஒரு ஜாவா ஸ்பிரிங் அப்ளிகேஷன். ஸோ இங்கே கன்சியூமர் பார்த்தீங்கன்னா அதை போல் பண்ணி ரீட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ டெக்ஸ்டாக் பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் ஜாவா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஸ்பிரிங் ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்பிரிங் காஃப்கா யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்பிரிங் காஃப்கான்னு என்ன, ஸோ ஸ்பிரிங்கில் வந்து அவங்க ஒரு ரேப்பர் எழுதியிருக்காங்க. காஃப்கா வந்து உங்களுக்கு ரீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியாக இருக்கும். ஏன்னா அனோடேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து காஃப்கா ப்ரோக்கர்லேருந்து நம்ம ரீட் பண்ண போகிறோம். அடுத்து வந்து மேவன் டூல், பில் டூல் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து டாக்கர் கம்போஸ். டாக்கர் கம்போஸ் எதுக்குங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காஃப்கா ப்ரோக்கர் நான் எப்படிங்க ரன் பண்ணுறது. ஸோ நான் டாக்கர் இமேஜ் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், இந்த எல்லோ கலர் பார்த்தீங்கன்னா அந்த காஃப்கா ப்ரோக்கரை நான் ரன் பண்ண போகிறேன் லோக்கலில். ஏன்னா அதில் டாபிக் க்ரியேட் பண்ணணும். அந்த டாபிக் க்ரியேட் பண்ணும்போது என்னாகனா அது அப் அண்ட் ரன்னிங்காக இருக்கணும். அந்த ப்ரோக்கரை வந்து ரன் பண்ணிட்டுருக்கணும். அப்போ தான் வந்து இந்த ப்ரோக்கரும் வந்து சாரி இந்த ப்ரொடியூசரும் வந்து காஃப்கா ப்ரோக்கரை வந்து கனெக்ட் பண்ணுவாங்க, பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கன்சியூமர் வந்து அதை ரீட் பண்ணி அதை பிரிண்ட் பண்ண போகிறாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மூணு கிளாஸ் உள்ள ஒரு அப்ளிகேஷன் தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு புரியறதுக்காக ரொம்ப சிம்பிளாக எழுதியிருக்கேன். வாங்க இப்போ நம்ம கூட பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு அப்ளிகேஷன் பார்த்துட்ருக்கோம். ஸோ காஃப்கா ப்ரொடியூசர் கன்சியூமர் அப்ளிகேஷன். இது வந்து ஸ்பிரிங் போர்ட் அப்ளிகேஷன் நான் சொன்ன மாதிரி. இதில் பார்த்திங்கன்னா ஒரு காஃப்கா கண்ட்ரோலர் இருக்குது. இந்த கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா ஒரு ஏபிஐ இருக்குது, போஸ்ட் ஏபிஐ. ஸோ ஆர்டர்ஸ்னு ஒரு ஏபிஐ இருக்குது. இதை நம்ம ஹிட் பண்ணும்போது என்னாகுனா ஆர்டர்ஸ் ஒரு டீட்டெயில்ஸ்லாம் வரும். அதுக்கப்புறமா இந்த ப்ரொடியூசர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மெசேஜஸ் வந்து நம்ம கொடுக்குற மெசேஜஸை வந்து இங்கே ரைட் பண்ணிவிடுவாங்க. எங்கே ரைட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, காஃப்கா டெம்ப்ளேட். எப்படி ரெஸ்ட் டெம்ப்ளேட் நம்ம ரைட் பண்ண முடியுமோ அதே மாதிரி காஃப்கா டெம்ப்ளேட்ல எழுத முடியும். ஸோ ஸ்பிரிங் வந்து நமக்கு வந்து ஒரு ரேப்பர் எழுதியிருக்காங்க. ஸோ காஃப்கா டெம்ப்ளேட் நம்ம வந்து சென்ட் பண்ணும்போது என்னாகுன்னா, எந்த டாப்பிக்கில் சென்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத இன்ஃபர்மேஷனை கொடுத்துடணும். ஸோ நான் ஒரு ஆர்டர் டாப்பிக்னு சொல்லி ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு டாபிக் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டாப்பிக்கில் வந்து நம்ம இந்த மெசேஜஸை போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ காஃப்கா டெம்ப்ளேட் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ரொம்ப சிம்பிளாகிட்டாங்க நம்மளுக்கு வந்து ரேப்பர் மூலமாக, ஸ்பிரிங் காஃப்கா ஸ்பிரிங் டெம்ப்ளேட் மூலமாக. ஓகேங்களா, ரொம்ப சிம்பிளாகிட்டாங்க நம்மளோட வேலையை. அடுத்து பார்த்திங்கன்னா கன்சியூமர். கன்சியூமரில் பார்த்திங்கன்னா நம்ம எந்த டாப்பிக்லேருந்து ரீட் பண்ண போகிறோம். இந்த அனோடேஷன் ரொம்ப முக்கியமானது பாருங்கள். காஃப்கா லிசனர் வந்து ஒரு ரேப்பர் தான், ஸ்பிரிங் தான் இது எழுதியிருக்காங்க. ஸோ எந்த டாப்பிக்லேருந்து நம்ம ரீட் பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் வந்து கன்சியூம் பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் வந்து எந்த குரூப், உங்களுக்கு தெரியும் கன்சியூமர் குரூப்னு ஒருத்தங்க இருப்பாங்க, அதுக்குள்ளே நிறைய கன்சியூமர்ஸ் நம்மளால் ஆட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு ஒரு குரூப் ஐடி இருக்கும், அதுதான் இங்கே நம்ம கொடுக்குறோம், மை குரூப் ஐடின்னு சொல்லி. ஸோ காஃப்கா லிசனர்னா பேசிக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க, ப்ரோக்கரோட கனெக்ட் பண்ணுவாங்க. கனெக்ட் பண்ணி போல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஏதாவது நியூ மெசேஜ் இருக்கா, நியூ மெசேஜ் இருக்கா, நியூ மெசேஜ் இருக்கான்னு சொல்லி போல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. போல் பண்ண பிறகு சப்போஸ் ஏதாவது மெசேஜ், நியூ மெசேஜ் வந்துச்சுன்னா உடனே அதை வந்து பிரிண்ட் பண்ணிடுவாங்க. அதை தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஸோ மேவன் டூல் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து டாக்கர் கம்போஸ். டாக்கர் கம்போஸில் வந்து ஜூ கீப்பர்ன்ற இமேஜை நம்ம புல் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இதுதான் முக்கியமானது, காஃப்கா. இதுதான் வந்து காஃப்கா ப்ரோக்கர். லோக்கலில் வந்து நான் வந்து அதை புல் பண்ணி, அந்த இமேஜை புல் பண்ணி 9092 வந்து அதை எக்ஸ்போஸ் பண்ண போகிறோம் அந்த போர்ட்டை. ஸோ தேட் ஸ்பிரிங் பூட் அப்ளிகேஷன் வந்து அதை கனெக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ டாக்கர் கம்போஸ், ஏன்னா எனக்கு வந்து ப்ரோக்கரை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. நான் வந்து டாக்கர் கம்போஸ் யூஸ் பண்ணி அதை வந்து நம்மளால் இந்த டெமோக்காக யூஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு நான் டாக்கர் கம்போஸையும் காமிச்சிடுறேன், பாருங்கள். ஸோ டாக்கர் கம்போஸில் பார்த்தீங்கன்னா, ஸோ ரெண்டு அப்ளிகேஷன் ரன்னாகிட்டு இருக்கு. ஒன்று வந்து ஜூ டாக்கர் கம்போஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு அப்ளிகேஷன் ரன்னாகிட்டு இருக்கு, ஜூ கீப்பர், அதுக்கப்புறம் காஃப்கா. ஜூ கீப்பர் வந்து இதை மேனேஜ் பண்ணுற ஒரு மேனேஜர் தான். ஜூ கீப்பர்னாலே ஒரு ஞாபகம் வச்சுங்க, மேனேஜர், சரிங்களா. நிறைய காஃப்கா ப்ரோக்கர் இருந்தால் அவங்களெல்லாம் மேனேஜ் பண்ணுறவங்க பேர் தான் வந்து இந்த ஜூ கீப்பர். அவங்களோட வேலையை வந்து மேனேஜ் பண்ணுறது, இதுதான் நம்மளுடைய முக்கியமான காஃப்கா ப்ரோக்கர். இவங்க தான் வந்து நம்மக்கிட்ட மெசேஜை ரீட் பண்ண போகிறாங்க, மெசேஜை வந்து ஸ்டோர் பண்ண போகிறாங்க, கம்ப்ளீட்டாக மெசேஜை வந்து மேனேஜ் பண்ண போகிறாங்க. இவங்க தான் வந்து காஃப்கா ப்ரோக்கர். இவங்கள தான் வந்து நம்ம கன்சியூமரும் கனெக்ட் பண்ணி, இந்த 9092 போர்ட்டில் வந்து கனெக்ட் பண்ணி கன்சியூமும் பண்ண போகிறாங்க. ஓகே, ஸோ ரெண்டு அப்ளிகேஷன் ஆல்ரெடி ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ ஆல்ரெடி நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்.
ஸோ நம்ம வந்து இப்போ போஸ்ட்மேன்லேருந்து சில இன்ஃபர்மேஷனை கொடுக்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து போஸ்ட்மேன்லேருந்து ஹிட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஏபிஐ தான் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஏபிஐ ஆர்டர்ஸ், சரிங்களா? ஆர்டர்ஸ்ன்ற ஏபிஐ நான் ஹிட் பண்ண போகிறேன். ரெக்வஸ்ட் பாடியில் வந்து ஆர்டர் ஐடி, சே ஃபார் எக்ஸாம்பிள் 101 வச்சுப்போம். நம்ம இப்போ 101, எனக்கு உட்லேண்ட் ஷூஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ உட்லேண்ட் ஷூ வந்து நான் ஆர்டர் பண்ண போகிறேன். எவ்வளோ உட்லேண்ட் ஷூஸ் வேணும்? எனக்கு ஒரு ஷூ இருந்தால் போதும். அமௌண்ட் வந்து 5000 ருபீஸ். ஸோ இதை நம்ம வந்து ஹிட் பண்ண போகிறோம். ஸோ ஹிட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே பிரிண்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ என்ன ஆச்சுன்னா, அந்த ஏபிஐ ஹிட் பண்ண உடனே என்ன ஆச்சுன்னா, ப்ரொடியூசரில் வந்து ஒரு போஸ்ட் ஏபிஐ, கண்ட்ரோலில் வந்து ஒரு போஸ்ட் ஏபிஐ இருக்குது. பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸ்ன்ற ஏபிஐ நான் ஹிட் பண்ணேன், அந்த டீட்டெயில்ஸ் நான் கொடுத்தேன், இந்த உட்லேண்ட் ஷூஸு 101 கொடுத்தேன். ப்ரொடியூசர் வந்து என்ன பண்ணாங்கன்னா, அவங்க போயிட்டு இந்த காஃப்கா டாப்பிக்கில், இங்கே பார்த்தீங்கன்னா காஃப்கா டாப்பிக்ல வந்து அதை போஸ்ட் பண்ணாங்க, இல்லைனா பப்ளிஷ் பண்ணாங்கன்னு சொல்லலாம். பப்ளிஷ் பண்ணிட்டாங்க, அதோட இவங்க வேலை முடிஞ்சு, ப்ரொடியூசரோட வேலை முடிஞ்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்சியூமர் என்ன பண்ணாங்கன்னா, போல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, இந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் போல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, பிங் பண்ணிகிட்டே இருந்தாங்க, ஏதாவது நியூ மெசேஜ் வந்துச்சான்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. வந்துச்சு. எந்த மெசேஜ்னா இந்த மெசேஜ் தான். இந்த மெசேஜ் வந்த பிறகு அவங்க அதை வாங்கி பிரிண்ட் பண்ணிட்டாங்க. அதை தான் இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள், நியூ மெசேஜஸ் வந்திருக்கு. ஸோ ரொம்ப பேசிக்கான ஒரு சிம்பிள் அப்ளிகேஷன் தான். ப்ரொடியூசர், ஒரு கன்சியூமர் ஒரு மெசேஜை வந்து போஸ்ட் பண்ணுறாங்க, அதை வந்து காஃப்கா டாப்பிக்கில் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க, அந்த பக்கம் கன்சியூமர் பார்த்தீங்கன்னா அதை ரீட் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு அப்ளிகேஷன் பார்த்துருக்கோம். ஆர்டர் சேபியில் ஒரு ப்ரொடியூசர், நம்ம அந்த ஆர்டர் சேபியை வந்து ட்ரிகர் பண்ணோம், அந்த மெசேஜ் ரெக்வஸ்ட் பாடி வந்து இந்த டாப்பிக்கில் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க, இந்த டாபிக் வந்து டாக்கர் கம்போஸ் மூலமாக நம்ம ரன் பண்ணோம், அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் கன்சியூமர் பார்த்தீங்கன்னா அதை ரீட் பண்ணி அழகாக பிரிண்ட் பண்ணிட்டாங்க. இது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கிடையாதுங்க, ரொம்ப சிம்பிளான ஒரு அப்ளிகேஷன். ஏன் சிம்பிளாக வச்சிருக்கோன்னா உங்களுக்கு அப்போ தான் புரியும். உங்களுக்கு இதில் ஏதாவது க்வெஸ்சன் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட்டில் கொடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர். சி யூ தென், பை பை.